ஒரு வணிக நிறுவனத்துக்கு சோலார் போடலாமா இப்படிங்கிறதா நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது ஒரு ஹாஸ்பிட்டலுக்குரியது. இதேமாரி ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு, ஸ்கூலு, காலேஜ் இது மாதிரி கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு உங்களுக்கு வந்து வணிக முறையில் டேரிஃப் 5 அதில் வந்து நீங்கள் கட்டிகிட்ருக்கீங்கன்னா அதிகமான கரண்ட் பில் வரும். அதே நேரத்தில் பகல் நேரத்தில் முழுமையான பயன்பாடு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நெட் ஃபீடின் அப்படிங்கிற ஸ்கீம் கீழே நீங்கள் ஆன்கிரிட் சிஸ்டம் போட்டுக்கலாம். காலையில் ஒரு 7:30-8 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 5-5.5 மணி வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய முழு மின்சாரத்தையும் நீங்கள் சோலாரில் உற்பத்தி பண்ணி ஒரு யூனிட்டு 10 ரூபாலேருந்து 13 ரூபா வரைக்கும் இன்றைக்கி வேரியேஷன் இருக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் மிச்சப்படுத்தலாம். இந்த 10 கிலோவாட்டு சிஸ்டத்தில் தினமும் குறைஞ்சது ஆவரேஜாக ஒரு 50 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகும். அப்போ ஒரு நாளைக்கு 50 × 13 ரூபா வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நமக்கு மின்சார சிக்கனமாகும்போது ஒவ்வொரு பில்லுலேயும் 2 மாதத்துக்கு ஒருக்க உங்களுக்கு ஒரு 25,000 ரூபா வரைக்கும் பில்லு மிச்சமாகும். இது பகல் நேரத்தில் தொடர்ந்து ஏசி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில், அதுமாதிரி ரெஸ்டாரண்ட்டில் ஏசி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஸ்கூலில் ஃபேனு லைட் எல்லாம் ஓடிக்கிட்டுருக்கு. அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை போடுங்க. 100% உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முழு நம்பிக்கையோடு போடலாம். இந்த ஆன்கிரிட் சிஸ்டத்தில் மெயின்டெனன்ஸே கிடையாதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேட்டரி கிடையாது, வேறு இன்வெர்ட்ரு லோக்கல் இன்வெர்ட்ரு கிடையாது. இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஆன்கிரிட் இன்வெர்ட்ரு வந்து 10 வருஷம் வேரண்டி உடையது, லாங் லைஃப் உடையது, ஆன் சைட் வேரண்டி. அதேமாதிரி சோலார் பேனலில் எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. வயரிங் எல்லாம் பக்காவாக பண்ணி லைட்னிங் அரெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். மினிமம் 10 இயர்ஸு, மேக்ஸிமம் 25 இயர்ஸ் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 2 மாதத்துக்கு ஒருக்க சோலார் பேனலை நல்லா க்ளீன் பண்ணி விடுங்க. அதுக்கும் ஸ்ப்ரிங்க்ளர் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக எந்த விதமான மெயின்டெனன்ஸும் இருக்காது. சோலார் பேனல் க்ளீனாக இருக்கிறத பார்க்குறது மட்டும்தான் நம்முடைய வேலை. 1 மாதத்துக்கு ஒருக்கையோ, 15 நாளுக்கு ஒருக்கையோ நம்ம நேராக போய் கண்ணால் பார்க்கும்போது சோலார் பேனல் தெளிவாக இருந்தால் போதும். இல்லை மழை பெய்யுது சார், 15 நாள் 1 மாதத்தில் மழை பெஞ்சிருச்சு, நீங்கள் கவலையே பட வேணாம், சோலார் பேனல் க்ளீன் ஆகிடும், இந்த மழை தண்ணியில் ரொம்ப சுத்தமாகிடும். அப்போ அந்த ப்ரொடக்ஷன் வந்து நல்லா ஃபுல்லாக இருக்கும். தூசி படியும் போது ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கம்மியாகும். இதுக்கு டெடிக்கேட்டடாக சோலார் பேனலுக்கு தனி ஏற்று, இன்வெர்ட்ருக்கு தனி ஏற்று, லைட்னிங் அரெஸ்ட்ரு இடிதாங்கி வச்சு அதுக்கு தனி ஏற்று, இப்படி டெடிக்கேட்டடாக நாங்கள் வயரிங் பண்ணி கொடுத்துறோம். எல்லா சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸையும் ஃபாலோ பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு லீக்கேஜ் கரண்ட்டுக்கு வேலையே இல்லை, தொடர்ச்சியாக ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை இந்த இன்வெர்ட்டரை நீங்கள் வைஃபை கனெக்ஷனில் பண்ணிவிட்டு மொபைலில் பார்க்கலாம், கம்ப்யூட்டரில் பார்க்கலாம், இப்படி நீங்கள் ஃபுல் டேட்டாவை எடுத்துக்கலாம். இதில் டேட்டா லாகர் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சிஸ்டம் 100% உங்களுக்கு நம்பகரமாக இருக்கும், நல்ல லாபம் தரக்கூடியது. 3 வருஷத்தில் உங்களுடைய முதலீடு கைக்கு வந்துடும்.